Hi everyone, I am Dr. Satish. In the 12th standard mathematics, 6.3 is the third problem. In this case, we prove the product of a vector minus b vector, comma b vector minus c vector, comma c vector minus a vector is equal to 0. So, we prove the LHS part. We have a property that we have a product, we have a class, we have a data. We have a vector minus b vector. Dot போட்டு நாம என்ன பண்ணலாம்னா b vector minus c vector cross c vector minus a vector அப்படினு போட்டுக்கலாம் சரியா இங்க பாருங்க இது அப்படியே இருக்கும் a vector minus b vector அப்படியே இருக்கும் dot product இப்ப மல்டிபிள் பண்ணுங்க b vector இங்க என்ன இருக்கு பாருங்க cross c vector இங்க நீங்க பண்ணுங்க minus b vector cross a vector இங்க பண்ணுங்க minus c vector cross c vector minus into minus plus c vector cross a vector அப்படினு சொல்லி வந்துரும் same direction வரதுனால இதனுடைய answer 0 அப்படிங்கறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும் சரியா சரி அது 0 ஆயிடுது இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இத வச்சு இங்க மல்டிபிள் பண்ணுங்க இங்க டாட் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க அப்ப என்ன வரும் பாருங்க a vector dot b vector cross c vector வந்துரும் இங்க a vector வரதுனால 0 ஆயிடும் இங்க ஆல்ரெடி 0 இங்க ரெண்டு தடவை இங்க ஒரு a 2 டைம்ஸ் வந்தா same direction 2 டைம்ஸ் வந்தா 0 சோ அத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்து இங்க வாங்க bb இருக்கதனால 0 bb இருக்கதனால 0 ஆல்ரெடி 0 இங்க என்ன இருக்கு பாக்கலாம் மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் b வெக்டர் இங்க என்ன இருக்கு டாட் இங்க என்ன பாருங்க c வெக்டர் cross a வெக்டர் இந்த மாதிரி வந்தது அப்படினா நம்ம இப்படி ப்ராடக்ட் போடலாம் a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் போடலாம் மைனஸ் b c a வரிசையா தான் இருக்கு சரி அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா ப்ராடக்ட் ஆஃப் b c a ன்னு எழுதிக்கலாம் சரியா அப்ப ப்ராடக்ட் ஆஃப் BCN நீங்க எழுதுறதுல என்ன எப்படி எழுதிக்லாம் அப்படி சொன்னா a வெக்டர் b வெக்டர் c வெக்டர் னே डायरेक्टली எழுதிக்லாம் சோ இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணீங்க உங்களுடைய ஆன்சர் வந்து 0 வரும் இதுதான் உங்களுடைய RHS சோ LHS RHS போட்டுட்டு நெக்ஸ்ட் ப்ரூஃப் போட்டுக்கலாம் சூப்பரா கண்டுபிடிச்சிட்டீங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்